ரஜினி நடிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் உருவாகும் வேட்டையின் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றி லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக வேட்டையின் திரைப்படம் திரையில் வெளியாக உள்ளது. ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்திருந்தார் தலைவர். கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்து சாதனை படைத்தது. அதைத் தொடர்ந்து லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகர் ரஜினி நடித்திருந்தார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. எனவே வேட்டையின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் இருக்கிறார் தலைவர் ரஜினிகாந்த். ஞானவேல் இயக்கத்தில் லைகாவின் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாகும் திரைப்படம் தான் வேட்டையன். ஜெய்பீம் போல இந்த படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினி இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிப்பது இந்த படத்தின் போஸ்டரை பார்க்கும் போதே தெரிகிறது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக ரஜினி இந்த படத்தில் நடித்திருக்கிறாராம். ரஜினியுடன் இணைந்து ஃபஹத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா என பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் வேட்டையன் படத்தின் முதல் சிங்கிள் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தது. மனசிலாயோ என துவங்கும் அந்த பாடல் தற்போது பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்துள்ளது. குறிப்பாக AI தொழில்நுட்பம் மூலம் மறைந்த பிரபல புகழ்பெற்ற பாடகர் மலேசிய வாசுதேவன் அவர்களை அனிருத் இந்த பாடலில் பாட வைத்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10 திரையில் வெளியாக உள்ளது. எனவே படம் வெளியாவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை நடத்த படக்குழு முடிவெடுத்துள்ளது. செப்டம்பர் இறுதி வாரத்தில் வேட்டையின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அநேகமாக செப்டம்பர் 30 வேட்டையின் இசை வெளியீட்டு விழா மிக பிரமாண்டமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவிடமிருந்து எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் கடந்த வாரம் வேட்டையின் திரைப்படம் சொன்ன தேதியில் வெளியாவதில் ஏதோ சிக்கல் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. படம் சொன்ன தேதியில் அக்டோபர் 10 சரியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.